ஹலோ எவ்ரிவன், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமும் நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபை வரும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வறுத்து அரைச்சி வைக்கிறனால இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுமே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், முழு மல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரை வறுத்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கலாம். இது நாலுமே நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம ஃபைனலாக தேங்காய் துருவல் 1/2 கப் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஆறினதுக்கப்புறம் 1 மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 கடாய் வச்சு, கடாய் ஹீட் ஆனதுமே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கத்திரிக்காய் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முட்டை சேஃபில் 4 கீறி எடுத்துக்கலாம். கீறின கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆனால் போதும். நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு 1 பாத்திரம் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். முழு பூண்டு 10 to 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 மினிட்ஸ் கொதிக்கவுமே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மல்லி எல்லாம் வறுத்து அரைக்கிறதுனால குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால குழம்பு திக்காயிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்துருக்கேன். புளி கரைசல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா குழம்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குழம்போட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் பீஸை சேர்த்து 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரான மணமணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வறுத்தரைச்சி செய்கிறனால. நெக்ஸ்ட் 1 நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.